அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் திருநெல்வேலி ஜி கார்த்திகேயனின் அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று ட்விட்டரில் ஃபுல்லாக ட்ரெண்டிங், தாகம் தீர்க்கும் ஆரம்பம், தாகம் தீர்க்கும் ரஜினி மக்கள் மன்றம். உண்மையிலே அந்த ட்ரெண்டிங்கை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நம்ம நடந்து முடிஞ்ச பாராளுமன்ற எலெக்ஷனில் அன்னைக்கு எலெக்ஷன் ஓட்டு போடுற அன்னைக்கு வந்து, ஓட்டுப்பதிவு அன்னைக்கு வந்து, அடுத்த ஓட்டு ரஜினிக்கு என்ற ஹேஷ்டாகை வந்து ட்விட்டரில் வந்து உலக லெவலில் நம்பர் ஒன்னாக ட்ரெண்டிங் பண்ண பெருமை வந்து நம்ம ரசிகர்களை சாகும். ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருந்தது. நேற்று ட்ரெண்டிங் பண்ண, உலக லெவலில் நம்பர் ஒன்னாக ட்ரெண்டிங் பண்ண தாகம் தீர்க்கும் ஆரம்பங்கிற ஹேஷ்டாக் வந்து உண்மையிலேயே நம்ம தலைவர் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். அதாவது வந்து தமிழ்நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய தலைவிரிச்சி ஆடக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை, அதாவது அடிப்படையாக பணக்கார மக்களும் சரி ஏழை மக்களுக்கும் சரி அடிப்படையாக தேவை உள்ள இந்த குடிதண்ணீர் பிரச்சனை வந்து மிக முக்கியமான பிரச்சனையாக பார்க்கப்படுது. தமிழக அரசாங்கமே வந்து இதுக்கு வந்து ஆலோசனை நடத்துகிறாங்க. எல்லா கட்சிக்காரங்களும் வந்து இதுக்கு வந்து குரல் கொடுத்துருக்குறாங்க. உண்மையிலே அதாவது ஆரம்பம் வந்து ஃபஸ்ட்டு இந்த பொதுமக்களுடைய தாகத்தை தீர்க்கணுங்கிறதுக்காக வந்து குடிநீர் விநியோகம், இலவச குடிநீர் விநியோகம் பண்ணது வந்து உண்மையிலே தலைவர் வந்து ரொம்ப பெருமைப்படுவார். நானும் மனதார வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் கூட நம்ம ஆரம்பம் காவலர்கள் கொடுத்த அந்த தண்ணீர் வந்து உண்மையிலே ஏழை மக்களுக்கு பயன்பட்டிருக்கும். அந்த ஏழை மக்கள் வந்து கண்டிப்பாக நமக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுப்பாங்க. நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கண்டிப்பாக தமிழ்நாட்டு முதல்வராக ஆக்கிறதுக்கு வந்து அவங்க எல்லோரும் அடுத்த ஓட்டு ரஜினிக்கே அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து அவங்க மனசில் பதிஞ்சிருக்கும். நம்ம ஆரம்பம் அப்படிங்கிற அமைப்பாக இருக்கும்போதே இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு நலத்திட்ட உதவிகள், கஜா புயல் நிவாரண நிதி, வெள்ள நிவாரண நிதி, நிவாரண பணிகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ குடிதண்ணீர் பிரச்சனை, எல்லா ஊர்கள்லேயும் வந்து நீர்மோர் பந்தல், மக்களுடைய தாகம் தீர்க்கக்கூடிய வேலைகளை நம்ம எடுத்துருக்குறோம். நம்ம தலைவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி நதிநீர் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு தலைவர் சொன்னார். அதனுடைய அர்த்தம் வந்து உண்மையான அர்த்தம் இப்போ தான் தெரியுது. அதை காவலர்கள் அனைவரும் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு கரெக்டான சமயத்தில், அதாவது உதவிகள் வந்து செய்கிறது பிரச்சனை இல்லை, அது எந்த நேரத்தில் செய்கிறங்கிறது தான் பிரச்சனை. வந்து பொதுமக்களுக்கும் ஏழை மக்கள் அனைவருக்கும் வந்து தேவையான நேரத்தில் செய்கிறது தான் உண்மையிலே அந்த உதவியோட மிகப்பெரிய பலன். அதை தமிழக மக்கள் வந்து பாராட்டுவாங்க, ரொம்ப நன்றிகரனாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக இருப்பாங்க. தலைவருக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து தலைவரை தமிழக முதலமைச்சராக்குவோம். இந்த தருணத்தில் நான் வந்து இன்னொரு விஷயத்தையும் தான் நான் சொல்லிக்கிற ஆசைப்பட்றேன். ஒரு சில கட்சிகள் வந்து கொஞ்சம் நம்ம ஆரம்பம் பண்ணக்கூடிய இந்த இலவச குடிநீர் திட்டத்தை, இலவச குடிநீர் விநியோகத்தை வந்து கொஞ்சம் தொந்தரவு கொடுக்குறதா எனக்கு வந்து செவிவெளி செய்திகள் வந்தன. இதில் வந்து நான் எல்லா கட்சிகளையும் எல்லா கட்சிகளையும் கட்டுக்கிறேன், எதையும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சியை சொல்ல வரல. இது வந்து ஒரு பொது பிரச்சனை, இது வந்து தமிழ்நாட்டுக்கே உள்ள வந்து ஒரு குடிதண்ணீர் பிரச்சனை, மக்கள் தாகத்தில் இருப்பாங்க. நம்ம வந்து இந்த பிரச்சனையை வந்து அரசியலாக்க வேண்டாம். தயவுசெய்து நான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறதெல்லாம், இந்த பிரச்சனையை வந்து நீங்கள் வந்து என்னென்னா வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கே உள்ள மொத்த பிரச்சனையாக வந்து நீங்கள் நினச்சிக்கிட்டு, நம்ம ஆரம்பம் அமைப்பாக இருந்தாலும் சரி வேறு எந்த அமைப்பு இந்த குடிநீர் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு குடிநீர் இலவச குடிநீர் விநியோகம் செஞ்சாலும் சரி, அதை நீங்கள் தடுக்காமல் அவங்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து பொதுமக்கள் பலனடைகிறதுக்கு நீங்கள் உதவ மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். தலைவர் சொன்ன மாதிரி நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். வணக்கம். ஜெய்ஹிந்த்.